வெல்கம் டு ஹனை மிஷி கிச்சன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராஜ்மன்றி மசாலா வடை இது ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஃபுட்டுங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு அதாவது நூற்றம்பது கிராம் அளவுக்கு பருப்பு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு தண்ணி வடிச்சிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அது கூடவே பச்சை மிளகாய் மூணு பத்து பல் பூண்டு இஞ்சி சிறிதளவு பச்சை மிளகாயும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க பூண்டு சின்ன பல்லுன்றதுனால நான் பத்து பல் எடுத்திருக்கேன் பெரிய சைஸாக இருந்தால் அஞ்சு பல்லே போதும் பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்குங்க இஞ்சியும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அப்போ தான் பருப்போடு நல்லா அரைப்பட்டு வரும் இப்போது இஞ்சி கட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இப்போ தான் உப்பு சேர்க்குறேன் அரைச்சதுக்கப்புறம் நான் உப்பு சேர்க்கல எனக்கு கரெக்டாக இருந்துச்சு இந்த அளவு இப்போது வடமாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துடலாம் அரைச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் பருப்பு ஆங்காங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு புதினா ஒரு கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம் இதுக்கு கொத்தமல்லி கருவேப்பிலை சோம்பெலாம் தேவையில்லைங்க இது மட்டுமே போதும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உருண்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் நம்ம நம்ம சேனலில் ஏற்கனவே நான் கொய்யாப்பழ பஜ்ஜி போட்டிருக்கேங்க அதுவும் ராஜமன்றி ஸ்ட்ரீட்டோட ஸ்பெஷல் இதுவும் ராஜமன்றி ஸ்ட்ரீட்டோட ஸ்பெஷல் மசாலாவாடைங்க இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி தட்டுக்கு வச்சிடலாம் எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சாச்சு இப்போ ஒரு பேனில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் அப்புறமா வடையை தட்டி ஒவ்வொன்றா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு செவ்வந்து வர வரதுக்கும் வேக விட்டுடலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா கருகிடும் இப்போ திருப்பி போட்டு இந்த பக்கமும் செவ்வந்து வர வரதுக்கும் வேக விட்டுடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய வடையெல்லாம் திருப்பி போட்டாச்சு இப்போ நல்லா வெந்துருச்சுங்க இது ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் நம்மளுடைய ராஜ்மஞ்சு ஸ்பெஷல் மசாலாவோட ரெடி ஆகிடுச்சுங்க இது ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பார்த்ததுக்காக நன்றி ஃப்ரெண்ட்ஸ்